தமிழக மக்களுக்கு வணக்கம். முக்கியமா சீமான வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? அண்ணி கையில் நல்லா இருக்காங்களா? குட்டி பேபி நல்லா இருக்கானே? அண்ணா நான் உனக்கு கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல அப்பனுக்கு பிறந்தவனாயா நீனு? நல்ல அப்பனுக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு நான் கேட்கலண்ணா. தமிழ்நாடு இளைஞர்களும் ஆன்மீகவாதிகளும் கேட்கறாங்கண்ணே. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க வீடியோ பாத்துருக்காங்கண்ணே. நீங்க மேடை பேச்சு பேசிக்கிறீங்க, சிவலிங்க வழிபாட பத்தி ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் விளக்க சொன்னா நான் விந்து மதத்தை விமர்சனம் செய்யறதே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நானும் விசாரிச்ச சில பெரியவர்கள் எனக்கு ஒரு வரலாறு சொன்னாங்க, நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அடுத்த மேடை பேச்சுல சிவலிங்க வழிபாட பத்தி நீ சொல்லணும். இந்து மதத்தை பத்தி விமர்சனம் செய்ய உனக்குனா அருகது இருக்கு, உனக்குனா தகுதி இருக்கு. நீ தமிழனா? நீ தமிழனா? நீ வந்தாரி மலையாளி, உன் பேரு ஜபஸ்டியன் சைமன், நீ மலையாளி. உன் தாத்தா பேரு ஏத்தோப்பரு, ஏத்தோப்பருங்க தமிழ் பேரே கிடையாது. அந்த வழியில வந்தாலும் நீனு சரியா? மதம் மாற்ற அரசியல் ஏஜென்ட் நாம் தமிழர் சீமான், சரியா? நீங்க வந்து எங்களை தமிழன் சொல்லி அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியனா நான் உன்னை ஏத்துக்கிறேன், ஆனா தமிழன் சொல்லாத. நீ வந்தேரி தமிழன், நீ வந்தேரி மலையாளி, சரியா? ஆமா, உனக்கு என்னன்னா பயமா அரசியல்னா? விஜயகாந்த் வந்தா பயப்படுற, ரஜினி வந்தா பயப்படுற, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ராகவ லாரன்ஸ் வந்தா பயப்படுற. ஆனா அவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்கண்ணே. ஆனா நீ உனக்கு பயம், ஏன்னா நீ விஜயகாந்த பத்தி எல்லாம் பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனா வாரி வணங்கிய வள்ளல்னா இன்றைய அரசியல் சூழல்ல தனக்குன்னு சொத்து சேர்க்காத ஒரு வள்ளல், ஒரு உத்தம தலைவர்னா நம்ம விஜயகாந்த் தானே, கேப்டன் விஜயகாந்த் தவிர வேற எந்த தலைவனுமே கிடையாதுண்ணே. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த பத்தி எல்லாம் பேசதுல உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு எங்க இருந்து வருது வருமானம்? ஈழ தமிழர் பேரை வச்சு நீ கட்சி நடத்தி நிக்கிற, நீ வந்து தமிழன் சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போலீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சிவலிங்கத்தை பத்தி அப்படி பேசிட்டு தஞ்சை பிரகதீஸ்வரர், தஞ்சை பெருவுடையார் கோயில போய் சாமி கும்பிட்டு வரீங்களே, சிவன் மண்டியிட வச்சாரா இல்லையா? இந்த நம்ம விஜயலட்சுமி, நடிகை விஜயலட்சுமி கூட சொன்னாங்க, அவங்க புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருந்த விஜயலட்சுமி யாருன்னு தெரியலன்னு சொல்லட்டும் சீமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தயவு செய்து சத்தியம் பண்ணிடாதனே, குழந்தைங்க சாபம், ஏழு ஜென்மத்துக்கு எழுந்திருக்க முடியாது, சரியா? இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தெளிவாகிறாங்கண்ணே. ஆனா உனா பெரியார் கோயில் நினைச்சேன், ஆரம்பத்துல கடவுள் மறுப்பாளர் நீனு, உனலாம் நான் வேற மாதிரி நினைச்சிருந்தேன். என் நண்பர்கள் கூட சொல்லியிருந்தேன், ஐயா பேஜார் பண்றியானே நீனு, நீ போன அப்படியேதான் போயிட்டு இருக்கணும். ஆனா உனக்கு தெரியல, தமிழ்நாட்டுல பெரியார் செய்ததுக்கு அப்புறம் வளராது, நாத்திகம் வளராது, எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்து மத இளைஞர்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வராங்க, இது இப்படியே போனா மண்ண கவ்வணும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நீ கோயில் கோயிலா போய் சுத்தி நிக்கிற, முருகனை பத்தி தப்பா பேசின, முருகன் கோயிலுக்கு போயிட்டு முப்பாட்ட முருகங்கிற, சிவனை பத்தி தப்பா பேசின, தோ தஞ்சை பெருவுடையார் கோயில் போய் சாமி கும்பிடுங்கிற. இதெல்லாம் என்ன 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு நீ போற அச்சாரம்? உன் பருப்பு தமிழ்நாட்டுல வேவாதடியே. எல்லா இளைஞர்களும் விழிப்புணர்வா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களே, இந்து மத இளைஞர்களே, சீமான் பேசிய வீடியோ எல்லாம் ஒரு செல்லில எடுத்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போட்டு காட்டுங்க, சரிங்களா? இப்படி எல்லாம் நம்ம சாமியை பத்தி தப்பா பேசினா இவன் தான், நாம் தமிழர் சீமான் தான் அப்படின்னு போட்டு காட்டுங்க, சரிங்களா? அப்பதான் இந்த மாதிரி அரசியல் ஏஜென்ட்களுக்கு எல்லாம் நம்ம தரமான ரிவிட் அடிக்க முடியும். இவங்க எல்லாம் தமிழங்கிற பேரை வச்சு ஒளிஞ்சிருக்கக்கூடிய மத மாற்று மாமாக்கள் ஏஜெண்டுகள். இவங்களை நம்பி தமிழ்நாட்டு இளைஞர்கள் பின்னாடி போக வேண்டாம். இவரு நாம் தமிழ சீமான் கேக்குறேன், விஜயகாந்த் செஞ்ச அளவுக்கு அதுல ஒரு பங்கு நீ செஞ்சிருப்பானே, வாய் இருக்குங்கனால எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சிடாதே, சரியா? இந்து மதத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியா இல்ல தெரியுமா? தகுதி கெட்ட தலைவன் நீனு, உனக்கு உன்னையும் நம்பி நாலு பேர் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. தலையெழுத்து என்ன பண்ணி தொலைகிறது? அந்த இளைஞர்களுக்கு என்னைக்கு புத்தி தெளிவோ கண்டிப்பா உன தூக்கி விசிறிடுவாங்க. வணக்க நண்பர்களே, ஏதோ மனசுல படிச்சு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்க மனசு சரின்னு பட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தமிழன் பேர்ல ஒளிஞ்சிருக்கு, தமிழன் என்ற பேர்ல ஒளிஞ்சிருக்கக்கூடிய மதமாற்று மாமாக்களையும் அரசியல் ஏஜென்ட்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, தெரியப்படுத்துங்க.